ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஒன் ப்ளஸ் வந்து அவங்களோட 8 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அந்த ப்ரைஸ் பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து கடுப்பாக இருப்பீங்க. எனக்கு வந்து செம காண்டாச்சு ப்ரைஸ் பார்த்தோன்னே. இனிஷியலாக அவங்க வந்து 20,000 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 60,000 வரைக்கும் போயிட்டாங்களேன்னு செம காண்டாச்சு. திரும்பவும் வந்து அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டோட மார்க்கெட் வந்து இவங்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ஒன் ப்ளஸ் ஜி, இல்லை அப்படின்னா ஒன் ப்ளஸ் 8 லைட்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் ப்ளஸ் 8 லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், என்னோடய ஒப்பீனியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ப்ளஸ் 6லேருந்து அவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து கிளாஸ் பாடி டிசைன் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து நம்ம கிளாஸ் பாடி எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோடு வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பஞ்சோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்டோ ரைட் கார்னர்லலாம் சென்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம நோட் 10 S20லலாம் பார்த்த மாதிரி நடுவில் பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாடல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. பிடிச்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வித் 90Hzக்கான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே. 8 and 8 ப்ரோவில் பார்த்த மாதிரி அந்த கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. பேட்டரி நம்ம எடுத்துட்டோம்னா 4000mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 30W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. நல்ல வேலை வந்து இந்த சார்ஜரில் இவங்க கை வைக்கல. ஏன்னா 8 and 8 ப்ரோவில் 30W கொடுத்துருவோம், இது பட்ஜெட் ஃபோன் தான், இதில் 10W இல்லை 15W இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காமல் 30W தராங்க. இந்த 90Hz பேனலுக்கு 4000mAh பேட்டரி பத்துமான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் 7Tல வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர் இருந்தது. அதில் வந்து 3700mAh பேட்டரி தான் இருந்தது. அதில் ஓரளவு டீசெண்டான பேட்டரி லைஃப் கிடச்சிது. ஒன் ப்ளஸ் 7Tயை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஒன் ப்ளஸ் 7T அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸரில் இதில் பவர் கன்செப்ஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். இப்போ ப்ராசஸர் பற்றி தான் பேச வரேன். இனிஷியலாக லீக்ஸ் எல்லாமே வந்து மீடியா டெக்கில் வந்து டைமண்ட் சிட்டி 1000 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறதா நிறைய லீக்ஸ் வந்தது. அது 7nm ஆர்கிடெக்சரில் பில்டான ப்ராசஸர், ரொம்பவே பவர்ஃபுல். அவங்க மீடியா டெக்கில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 செம்ம டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா 865 அளவுக்கு பவர்ஃபுல்ல, பட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். அது கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி வந்து ஸ்னாப்ட்ராகன் 765 கொடுத்துட்டாங்க. இது 765 வந்து மிட்ரேஞ்ச்கான சிப்செட். இது இதால் வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1000 அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் இல்லை. பட் இதுவும் வந்து 7nm ஆர்கிடெக்சரில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் கேமிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் 70 அளவு கூட இருக்காது இது. ஆனால் ஒன் ப்ளஸ் 70 வந்து 855 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். அது இது வந்து 7 சீரீஸில் இருக்குது, எல்லாமே வந்து மிட்ரேஞ்ச் தான். ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னால நம்மளால் டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் கேமிங்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ்லாம் விளையாட முடியாது. மீடியம் கிராஃபிக்ஸில் ஒரு நல்ல கேம் பிளே நம்ம விளையாடலாம். அண்ட் இப்போ கேமரா பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே தேவையில்ல. ஏன்னா ஒன் ப்ளஸ் 8லேயே வந்து மொக்க பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஒரு வேறு லெவல் கேமராலாம் இருக்கும்னு சொல்லிட்டு தயவுசெய்து எதிர் மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா ஒன் ப்ளஸ் 8ல வந்து அதே 70 என்ன கேமரா யூஸ் பண்ணாங்களோ அதே சோனி IMX 586 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செம கடுப்பாயிடுச்சு அதை பார்த்தோன்னே. ஸோ இந்த ஃபோன்லேயும் வந்து சேம் சோனி IMX 586 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிப்புள் கேமரா செட்டப் போட வருது. செகண்டரி வந்து சும்மா பேருக்கு ஏதாவது ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்கும். மூணாவது வந்து பேருக்கு டெப் சென்சார் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் வந்து மிட்ரேஞ்சில் லான்ச் பண்ணுறதுனால இவங்களால வந்து OIS எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதில். ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் ஓகேவாக இருக்கும், ரொம்பலாம் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இவங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும். டே டு டே டாஸ்க்கு ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணால் கூட அந்த லேக் எல்லாமே வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. நல்லா ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். 20-25,000 இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே, இந்த ஆக்சிஜன் OSக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுவே வந்து இவங்க 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுற வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு பதிலாக வந்து ரியல்மி X2 ப்ரோ இருக்குது, அது 855+ ப்ராசஸரோடு இருக்குது. அண்ட் ரெட்மி K20 ப்ரோ, அது வந்து நம்மளுக்கு 25,000 அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோனு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃபர் டைமில் ஒன் ப்ளஸ் 70 வந்து 30,000 ரூபாய் கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 70 கிட்ட கூட வர முடியாது பெர்ஃபார்மன்ஸில். ஸோ நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபேனாக இருந்தாலும் சரி, ஒன் ப்ளஸ் ஃபோன் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து லெஸ் தென் 30,000 வந்து வாங்குவேன் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25,000 மேலே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. ஜூலையில் இவங்க லான்ச் பண்ணுறதா கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைசிங் தான் வந்து இந்த ஃபோனோட சேல்ஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா? உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு போலும் தரேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து
25-30,000 லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை லெஸ் தென் 25,000 வாங்கினா ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம், டடா.